வணக்கம். 22 ஆண்டுகளாக மதுரை பொன்னகரம் பிராட்வே கேப்டன்ஹால் பள்ளி அருகில் உள்ள பாலன் நர்சரி கார்டனின் அரிதாய் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகள், அழகான குரோட்டன் செடிகள், அனைத்து வகை மரச்செடிகள், பல வகையான மரக்கன்றுகளும் இங்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் மாடி வீட்டு தோட்டமும் அமைத்து தருவார்களாம். போன் செய்தால் உடனே டோர் டெலிவரியும் செய்வார்களாம். இந்த நர்சரி கார்டனில் பூந்தொட்டிகள், உரம், மண், செடிகள் பாதுகாப்பு வளையங்கள் இங்கு கிடைக்கும். இந்த நர்சரி கார்டன் உரிமையாளர் திரு பாலன் அவர்களின் சிறிய உரையை கேளுங்களேன். வணக்கம். என் பேர் பாலன். கேப்ரங்கால் ஸ்கூல்கிட்ட நர்சரி கார்டன் வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பத்துலேருந்து 99 இந்த இடத்துல கடை வச்சுருக்கேன். எல்லா மரக்கன்று எல்லா பூச்செடிகளும் என்கிட்ட இருக்குது. மூலிகை செடிகளும் இருக்குது. டோர் டெலிவரி பண்ணணும், இல்லை பெரிய பெரிய தொட்டிகளில் மண் போட்டு உரம் போட்டு வச்சு தரணும் அப்படினாலும் உடனே நாங்கள் செக் பண்ணி உடனே 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் 10 தொட்டி 20 தொட்டி உடனே மாற்றி நாங்களே கொண்டு டோர் டெலிவரி பண்ணிடுவோம். இல்லை மரம் வைக்கணும், செடி வைக்கணும் அப்படின்னா வச்சு கொடுத்து வலை கட்டி விட்டு அது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். இல்லை மாடி தோட்டம் போடணும், மாடியில் காய்கறி வளர்க்கணும், இப்போ மூலிகை செடி வளர்க்கணும், ரோஜா செடி வளர்க்கணும், ஒரு அழகு செடி வளர்க்கணும் அப்படின்னால எல்லாமே நாங்கள் செக் பண்ணி கொடுத்துருவோம். எங்கிட்ட மண், உரம், தொட்டி, செடி அனைத்துமே இருக்குது. நீங்கள் சொன்ன 10 நிமிஷம் காமன் நேரத்தில் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவோம். இல்லை வீட்டில் வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு அமைப்புக்கு தகுந்து மேலே வலை கட்டணுமா, மேலே வெயில் மொட்டை மாடி ஓப்பனாக இருக்கா, மேலே வலை பச்சை வலை க்ரீன் வலை கட்டணுமா, அந்த அமைப்புக்கு தகுந்து தொட்டியில் வைக்கணுமா, இல்லை பூமியில் வைக்கணும், இல்லை பெரிய மண் தொட்டியில் வைக்கணுமா, கேரி பையில் வைக்கணுமா என்றதெல்லாம் செக் பண்ணி கொடுத்துருவேன் நான். நீங்கள் பெரும்பாலும் என்னை தேட வேணால் கேப்பரங்கால் ஸ்கூல்கிட்ட பக்கத்தில் கிட்டத்தட்ட 22 அந்த இடத்துல நான் கடை வச்சுருக்கேன். நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு 4-5 ட்ரைசைக்கிளில் என் பேர் போட்டு பாலன் நர்சரி கார்டன் போட்டு ஃபோன் நம்பர் எழுதி அதிலேயே வண்டி ரவுண்டிங் வராங்க டோர் டெலிவரி பண்ணுறதுக்காக. அவங்ககிட்ட சொன்னால் கூட உடனே பார்த்து கொடுத்துருவாங்க. அதை இல்லை செடியில் பழைய செடியாக இருக்குது, வெட்டி விடணும், மருந்து அடிக்கணும், கொஞ்சம் வேறு செடியை மாற்றணும், தொட்டி மாற்றணும், தொட்டிக்கு லேசாக காவி அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா உடனே நாங்கள் செக் பண்ணி கொடுத்துருவோம். அது இது ரொம்ப நேரம் ஆகாது. மிஞ்சி போச்சுன்னா ஒரு தோட்ட வேலை சம்பளம், நிமிந்தாள் சம்பளம் தோட்ட வேலைக்கு மருந்து அடிக்கணுமா எக்ஸ்ட்ரா காசு, செடி வச்சா எக்ஸ்ட்ரா காசு. இது நிறையா எடுக்கிறோம்னா ஆட்டோ வாடகை இல்லை குட்டியான வாடகை இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் உடனே செஞ்சு கொடுத்து வேலை இழுக்காத அளவுக்கு நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். நாங்கள் நீங்கள் அடுத்து உங்களுக்கு மூலிகை செடி வேணும், இல்லை முக்கியமான மூலிகை செடி பிள்ளை குழந்தைகளுக்கு வேணும் வைக்கணும், ஓம ஒளி, சிறியானங்க, தூதுவலை, வசம்பு, பிறண்டை, ஆடாதோட, கரண் துளசி, வெள்ளை துளசி, சோத்துக்கத்தால, சப்பாத்தி கள்ளி, வெத்தலை கொடி அனைத்துமே இருக்குது. அதாவது 90%க்கு மேலே எங்கிட்ட மரம் செடி கொடி வெரைட்டிஸ், எல்லா வெரைட்டிஸும் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் இந்த இருக்கா, கருங்காலி இருக்கா, வன்னி மரம் இருக்கா, உள்வ மரம் இருக்கா, நாகலிங்க பூ மரம் இருக்கா, செண்பக பூ மரம் இருக்கா, பவளமல்லி இருக்கா, பாரிஜாதம் இருக்கா, அனைத்துமே இருக்குது. நீங்கள் எந்த லொக்கேஷனில் எப்படி செய்ய சொன்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். நாங்கள் எங்கிட்ட ஆள் பலம் இருக்குது. நீங்கள் சார் உடனே ஞாயிற்றுக்கிழமை வாங்க, நாங்கள் அப்போ தான் ஆஃபீஸில் லீவில் இருப்போம், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போல் வாங்க அப்படின்னா உடனே அது நாங்கள் சனிக்கிழமை கூட அதை நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். இல்லை திங்கக்கிழமை காலையில் அதிகாலையில் 7 வந்து 10 முடிச்சு கொடுத்துருவோம் அந்த வேலையை நாங்கள். அதான் ஒரு நாள் பார்க்குற வேலையை 3 நேரத்தில் நாங்கள் அதிரடி வேலை பார்த்து அந்த லொக்கேஷன் வேலை தெரிஞ்சாலும் ரொம்ப நேரம் இழுக்க மாட்டாங்க. நாங்கள் நுணுக்கமாக பார்த்து கொடுத்துருவோம். இல்லை சாயந்தரம் வரைக்கும் பார்க்கணும்னா நாங்கள் தோட்டம் வேலைக்கு போகணும், 7 வந்து 10 அழகாக அவங்க வீடவே தோட்டம் போட்டு கொடுத்துருவோம், அழகுப்படுத்திடுவேன் நான். இதை 22 இந்த இடத்துல செய்கிறது 22 இதில் மெயின்டெனன்ஸ் அதாவது அனுபவம் ஒரு 2.5 அப்போ கடை வைக்கிறதுக்கு முன்னால் இருந்து அப்போ கிட்டத்தட்ட எனக்கு 23.5 இதில் சர்வீஸ் இருக்குது. இதை நாங்கள் வந்து இப்போ போர் போடலை, இந்த இடத்துல தண்ணி அடிக்க குழாயில் கார்பேஸ் வாட்டர் தண்ணி அடிச்சுட்டு வந்து இந்த செடிகளை வளர்த்து அழகுப்படுத்தி நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையா செடிகளுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். அதான் 20 வச்சு வளர்க்குறதும் சரி, நர்சரி கார்டன் வச்சு வளர்க்குறதும் சரி, மாடு கூட அம்மா பசிக்குது அம்மானு கத்திடும் தண்ணிக்கு, இந்த செடி கொடி கத்தாது, அம்மா தான் பக்குவமாக டயத்துக்கு தண்ணி ஊற்றணும். அந்த ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்டாக இந்த செடி கொடி வளர்க்குறதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எந்த நேரமும் இதை கவனம் செலுத்தி இதை எப்படி செய்யணும், ஏது செய்யணும், மக்களுக்கு தேவை. அதான் ஐயா அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்காங்க, மரம் வைங்க, செடி வளங்க, விவேக் சார் சொல்லியிருக்காங்க. எங்கள் இவர் இப்போ லேட்டஸ்ட்டில் ஐயா மோடி ஐயா தூய்மையார் சுத்தமாக நாகரீகமாக வலை, நாகரீகமாக இரு, கையக்கு சோப்பாட்டு கழுவு, வீட்டு வீட்டுக்கு மரம் வலை, செடி வலை, இருக்கிற இடத்தை சுத்தப்படுத்திக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது ஐயா அவங்க இப்போ சொல்கிறாங்க, நான் செய்கிற 98 செஞ்சுக்கிறீங்க இந்த வேலையை. நான் எவ்வளவோ இந்த இடங்களை கஷ்டம் எல்லாம் நட்டமாக பார்த்து பிள்ளைகளை டிகிரி வரைக்கும் படிக்க வச்சு பிள்ளைகளை கட்டி கொடுத்து பேரம் பேத்தி எடுத்து என் பிள்ளைய ஓரளவு கட்டி கொடுத்து கரை சேர்த்து விட்டு என் சம்சாரம் நான் இந்த இடத்துல படாத கஷ்டங்கள் கிடையாது. இந்த தொழிலில் இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக செய்கிறோம் நாங்கள்.